Talent Express Team YouTube channel. Hello, my dear friends of Talent Express. Welcome back to Audio Tech. இந்த சீரீஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சசபிலிட்டி டெஸ்டிங் பத்தி பார்க்க போறோம். அதாவது போன வீடியோவில் டாப் 5 அக்சசபிள் ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் பற்றி போட்டிருந்தோம். ஸோ அதை பற்றி டீடைல் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் அதுக்கு மேலே ஒரு சின்ன விஷயம் மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் 1500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளாப் கொடுத்துக்கலாம். இந்த விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இந்த ஹாப்பினஸோட நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெஸ்டிங் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். டெஸ்டிங் அப்படின்ற என்னென்னா ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெப்சைட், நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஓஎஸ் பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட்வேரை வந்து டெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய டைப் ஆஃப் டெஸ்டிங் இது. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுல டெஸ்டிங்கு. அதே மாதிரி வெப்சைட் எந்தளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து வெப் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுன்றத ஆண்ட்ராய்டு ஆப் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்டிங்லேயே பல டைப் ஆஃப் டெஸ்டிங் இது. இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அக்சசபிலிட்டி டெஸ்டிங். அதாவது ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேர், இல்லை ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு அக்சசபிளாகுது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்சசபிலிட்டி டெஸ்டிங். அக்சசபிள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன், இல்லை ஒரு சாஃப்ட்வேர், இல்லை ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆகுது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்சசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாருக்கெல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஜுவலி இம்பேர்ட் பர்சன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோ விஷன், ஹியரிங் இம்பேர்மெண்ட், அப்புறம் இல்லிட்ரேட்ஸ், இந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷனையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரையோ இல்லை ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்சசபிள் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்சசபிள் சாஃப்ட்வேர், அக்சசபிள் ஓஎஸ், ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்சசபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இது எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் இம்பேர்ட் நம்ம எடுத்துப்போம். ஸோ அவங்க தான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற அசிஸ்டிவ் டெக்னாலஜி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி இம்பேர்ட் வந்து நார்மலாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒரு சப்போர்ட் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அசிஸ்டண்ட் டைரெக்டாக ஒரு அசிஸ்டண்ட் யூஸ் பண்ணுறதோட ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீச் ரெகனைசேஷன், ஸ்க்ரீன் ரீடர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன். அதாவது ஸ்பீச் ரெகனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே கூகுள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோனில் வந்து சிரி அப்படின்ற ஆப்ஷன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸை வந்து கமாண்ட்ஸை கேட்டு அந்த மொபைல் சிஸ்டம் ரன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ரெகனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ரெகனைசேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய வாய்ஸ் எந்தளவுக்கு இன்புட் ஆகி அது வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் ஆகுது, அதோட கமாண்ட்ஸை எப்படி கேட்குது, நம்ம வந்து என்ன மாதிரி லாங்குவேஜஸ் கொடுக்குறோம் அந்த லாங்குவேஜ் கரெக்டாக இன்புட் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ரெகனைசேஷன் டெஸ்டிங். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரீடர் டெஸ்டிங். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். டாக் பேக்கு, என்விடிஏ, ஜாஸ் இந்த மாதிரியான ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது ஒரு வெப்சைட்டையும் ஒரு அப்ளிகேஷனையும் எந்தளவுக்கு அக்சசபிளாக ரீட் பண்ணுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரீடர் டெஸ்டிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது லோ விஷன் பேப்பர் யூஸ் பண்ணுறது. அதாவது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து மேக்னிஃபிகேஷன் நம்ம ஆன் பண்ணோன்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே பெருசாக தெரியும். ஸோ அது வந்து எல்லா டெக்ஸ்ட்டையும் பெருசு பண்ணுதா, எந்தளவுக்கு வந்து அது கரெக்டாக யூஸ் பண்ண முடியுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் டெஸ்டிங். அந்த மாதிரி ஒரு மூணு டைப் ஆஃப் டெஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க அக்சசபிலிட்டி டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.